இப்பதிவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புல்லானியில் உள்ள ஆதி ஜெகநாதர் பெருமான் திருத்தலத்தினை பற்றி நாம் காண்போம். திருப்புல்லானி ஸ்தலம் பல புராண கதைகளை கொண்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக திகழ்கிறது. திவ்ய தேசங்களில் 44வது பாடல் பெற்ற ஸ்தலமாக உள்ளது. சோழர் காலத்தில் இத்தலம் கட்டப்பட்டது. பின் பாண்டியர்கள் ஆட்சியிலும் கலைநயத்துடன் எழுப்பப்பட்டு சேதுபதி மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தன. இத்தலம் தசரத மன்னன் காலத்திற்கு முன்னர் உள்ள ஸ்தலமாக போற்றப்படுகிறது. ராமேஸ்வரத்துக்கு வரும் பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை தருவது நன்று. ராமேஸ்வரத்திலிருந்து திருப்புல்லானிக்கு 70 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இங்கு வருபவர்கள் 9 கல் நவக்கிரகம், சேது சமுத்திரம், சேது சிமாசலா பார்ப்பது முழுமையான புராண வரலாற்றின் ஓர் அங்கத்தினை அறிந்துவிடலாம். தசரத மன்னன் ஆதி ஜெகநாத பெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அப்படியென்றால் தசரத மகாராஜா வாழ்வதற்கு முன்பே இங்கு ஆதி ஜெகநாத பெருமாள் அருள் பொழித்து வருகின்றார். இராமாயண காலத்திற்கு முன்பே தோன்றிய ஸ்தலம் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. வடக்கே ஒரிசாவில் ஜெகநாத பெருமாள் பிரசித்தி பெற்றது. ஜெகநாதர் ஆலயத்திரை போன்றே இங்கு பெருமாள் ஜெகநாதனாக, அதுவும் ஆதி ஜெகநாதனாக திருநாமத்துடன் அருள்பளித்து வருகின்றார். தசரத மகாராஜா தனக்கு 60,000 மனைவிமார்களை பெற்றிருந்தும் தனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே என்ற பெரிதும் வருந்தினார். இத்தலத்தின் சிறப்பினை அறிந்து ஜெகநாதனிடம் தனது மனக்கவலையை போக்க வேண்டினார். ஆதி ஜெகநாதன் மனமிறங்கி மன்னன் தசரதனுக்கு ஒரு மந்திரத்தை அருளினார். தசரதன் தனது மனைமார்களுடன் இங்கு தங்கி நாக பிரதிஷ்டை செய்து புத்திர காமேஷ யாகம் நடத்தி மந்திரத்தினை ஜபித்தார்கள். யாகத்தின் போது தேவதூதர்கள் அளித்த பாயாசத்தினை தனது 3 மனைமார்களுக்கு அருளினார். இதன் பலனாக 4 வேதங்களும் 4 மகனாக ராமன், லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருகன் பிறந்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. தசரத மகாராஜா பிரதிஷ்டை செய்த நாகலிங்கம் இன்னும் கோயிலில் சிறப்புடன் காணப்படுகிறது. தசரத மன்னன் செய்த வழிபாட்டு முறை இன்றும் குழந்தை வரத்திற்காக கடைபிடித்து வருகிறார்கள். கணவன் மற்றும் மனைவி இருவரும் சேதுக்கரையில் நீராடிய பின் இத்தலத்திற்கு வந்து தங்க வேண்டும். மறுநாள் காலை நாக பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷயாக மேற்கொள்ள வேண்டும். யாகத்தினை நிறைவு செய்த பின் பிரசாதமாக இத்தலத்தில் பாயசம் கொடுப்பார்கள். அதனை அருந்தினால் புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும் என்பது இத்தலத்தின் ஐதீகமாக இன்றும் கடைபிடித்து வருகிறார்கள். ராமபிரான் சீதா தேவியை இலங்கையிலிருந்து மீட்டு வருவதற்காக தனது வானரப்பனைகளுடன் இங்கு வந்தார். கடலை தாண்டிதான் இலங்கையை அடைய முடியும் என எண்ணியவர் சமுத்திரராஜனை வேண்டினார். சமுத்திரராஜன் வராத காரணத்தால் இத்தலத்தில் 3 நாள் தங்க நேரிட்டது. ராமர் சயனம் கொள்வதற்கு அங்கு பெரிதாக தர்ப்பை புல்கள் படர்ந்திருப்பதனால் தர்ப்பையினை அடுக்கி சாய்வதற்கு ஏற்ப அமைத்து கொடுத்தனர். ராமர் தங்கிய 3 நாட்களிலும் அப்புல்லின் மீது சயனம் கொண்டார். ராமபிரான் இவ்வாறு சயனம் கொண்டிருக்கும் காட்சி வேறு எந்த திருத்தலத்திலும் காண கிடைக்காத அபூர்வ காட்சியாகும். பெருமாள் மகாவிஷ்ணு சயனக்கோள காட்சியை கண்ட நாம் இங்கு ராமர் சயனக்கோளம் காண்பது வியப்புக்குரிய காட்சியாக உள்ளது. திருவரங்க பெருமானைப் போன்றே இங்கு வீற்றிருக்கும் ஆதி ஜெகநாதரையும் பெரிய பெருமாள் என்றே அழைக்கிறார்கள். இத்தலத்தில் ஆதி ஜெகநாதரை ராம பகவானே வணங்கியதால் மிகவும் போற்றுதற்குரிய சிறப்பினை பெற்று பெரிய பெருமாள் என்றே கருதப்படுகிறார். ஆதி ஜெகநாதரால் கோதாண்டம் என்ற பெயர் பெற்ற வில்லினை ராவணனை வதம் செய்வதற்காக ராமருக்கு ஜெகநாத பெருமாள் கொடுத்தருளினார். வேறு எங்கும் காண கிடைக்காத ஜெகநாதர் இங்கு சங்கு சக்கரங்களை ஏந்தியவாறு 4 திருக்கரங்களுடன் ஸ்வரரூபமாய காட்சி கொடுக்கின்றார். வில்லினை பெற்ற ராமர் வெற்றி பெற்று மீண்டும் இங்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறார். இதனால் ராமருக்கு பட்டாபிஷேக ராமர் என பக்தர்களால் போற்றப்படுகின்றார். 3 நாட்கள் கடல் அரசனுக்காக காத்திருந்த ராமர் கோபம் கொண்டு அம்பினை விட தயாரானார். கடலரசன் ராமனின் பானத்திற்கு அஞ்சி தனது மனைவி சமுத்திரராணியுடன் தோன்றி ராமரிடம் சரணடைந்து கடல் உயிரின ஆள்களுக்கிடையே ஏற்பட்ட சச்சரவுகளை தீர்க்கச் சென்றதால் காலதாமதமாகிவிட்டது என கூறி மன்னிக்கும்படி வேண்டினார். ராமர் சாந்தமடைந்து கடலரசனின் அனுமதியினை பெற்று
இலங்கைக்கு பாலம் கட்டத் தொடங்கினார். சமுத்திரராஜனும் சமுத்திரராணியும் சயனராமர் சன்னிதான முன்மண்டபத்தில் உள்ளார்கள். ராமரை வேவு பார்ப்பதற்காக ராவணன் அனுப்பிய ககன் சாரணன் என்ற இரண்டு தூதர்களை ராமர் படைக்குள் அனுப்பினான். இவர்களோடு பழக்கப்பட்ட விபீஷணன் இவர்களை அடையாளம் கண்டுகொண்டு பிடித்து விடுகிறார். இருவரும் ராமனிடம் சரணடைகிறார்கள். சரணடைந்தவர்களை மன்னிக்கும் குணமுள்ள ராமர் அவர்களை மன்னித்தருகிறார். இவர்கள் மூலஸ்தானத்தில் ராமர் பாதத்தின் அருகே வணங்கியபடி காட்சியளிக்கின்றார்கள். பெருமாள் இங்கு ஐந்து நிலைகளாக உள்ளார். அரச மரமாக பெருமாள் இருக்கிறார், ஆதி ஜெகநாதராக உள்ளார், சந்தான கோபால கிருஷ்ணராக உள்ளார், சயன ராமராக உள்ளார், பட்டாபிஷேக ராமராக உள்ளார். கோபுரத்தின் முன்னே சிறிய மண்டபம் அமைக்கப்பட்டு இம்மண்டபத்தில் அரிச்சந்திர புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனையொட்டி சக்கர தீர்த்தம் என அழைக்கப்படும் தெப்பக்குளம் காணப்படுகிறது. ஐந்து நிறங்கொண்ட ராஜகோபுரம் அழகுடன் காட்சியளிக்கிறது. கோபுரத்தினை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிமரம் காணப்படுகிறது. பெரிய மண்டபம் அங்கு அமைந்துள்ளது. கருடாழ்வார் இங்கு காணப்படுகிறார். அவன் முன் கல்யாண விமானத்தின் கீழ் கடல் நிற பெருமாள் வீற்றிருக்கின்றார். கடலினை கடந்து இலங்கை மன்னன் ராவணனை வெல்வதற்கு கோதண்ட வில்லினை இப்பெருமானை ராமர் சேவித்த பின் பெற்றதாக கூறப்படுகிறது. தெற்கு பிரகார சுற்றில் நரசிம்மர் எழுந்தருளியுள்ளார். இவரின் சன்னதி உயர்ந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மண்டபத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வீற்றிருக்கின்றார். இரண்டாம் சுற்றினை அடுத்து தெற்கு பிரகார பகுதியில் பத்மாசனி தாயார் அருள்பளித்து வருகின்றார். இவரே தனி சன்னதியில் மூலவராகவும் உச்சவராகவும் காட்சியளிக்கின்றார். இதனை அடுத்து கோதை நாச்சியார் வீற்றிருக்கின்றார். கிழக்கு பிரகாரத்தில் மூலவர் ஆதி ஜெகநாதர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் அருள்பளித்து வருகின்றார். ஆதி ஜெகநாதன் மனைவி பத்மாசனி தாயார் சனி சன்னதியில் வீற்றிருக்கின்றார்கள். வடகிழக்கு பகுதியில் தர்பாசன பெருமாள் சன்னதி காணப்படுகிறது. இங்கு ராமபிரான் எங்கும் காண கிடைக்காத காட்சியாக சயனகோலத்தில், அதாவது படுத்த நிலையில் காட்சி கொடுப்பது சிறப்பானதாகும். சயனராமர் சன்னதியின் முன் மண்டபத்தில் சமுத்திரராஜன் சமுத்திரராணி உள்ளார்கள். அருகே விபீஷணனும் இருக்கிறார். ராமபிரானின் இடுப்பு பகுதியில் போருக்காக புறப்பட்டு வந்த நிலையில் உணர்த்தும் வகையில் வாளோடு ஆதிசேஷன் மீது கற்பை புள்ளின் மேல் படுக்கும் காட்சி பிரமிக்க வைக்கிறது. இச்சன்னதியின் இருபுறங்களிலும் துவாரபாலகர்கள் திகிலூட்டும் தோற்றத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தில் ராமர் சாந்த சுரூபமாக தோன்றாமல் வீரனாக தோற்றம் கொண்டுள்ளார். இவரின் நாபியிலிருந்து மூன்று தண்டுகள் எழுந்துள்ளது. அதில் ஒரு தண்டின் மேல்பகுதியில் தாமரை மலரில் பிரம்மதேவன் காட்சியளிக்கின்றார். மற்ற இரு தண்டுகளில் சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கிறார்கள். அவர்களை சூழ்ந்து 30 கோடி தேவர்கள் காணப்படுவதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆதிசேஷனின் அவதாரமாக லட்சுமணன் இங்கு இருப்பதால் இங்கு லட்சுமணன் இல்லை. அமர் பாதத்தின் அருகில் சுகன் சாரணன் வணங்கியபடி உள்ளார்கள். பாலன் தனி சன்னதியில் அருள்பளித்து வருகின்றார். அடுத்து கண்ணன் அருள்பளித்து வருகிறார். இவர் யானைகளுடன் 8 நாகங்களுடனும் ஆமையை ஆசனமாக வைத்திருக்கும் ஆதிசேஷன் மீது கண்ணன் இருப்பது போல் அருள்பளிக்கின்றார். இங்கு பிரார்த்தனை செய்து நாகதோஷம் புத்திரதோஷம் விளங்க ஏராளமான நாக வடிவ சிலைகள் இருப்பதாக காணலாம். அடுத்து பட்டாபிராமர் சன்னதி உள்ளது. சீதையை மீட்டு இலங்கையிலிருந்து திரும்பி வந்ததும் எல்லோரின் விருப்பத்திற்கிணங்க ராமர் இங்கு பட்டாபிஷேகம் செய்து காட்சி கொடுக்கின்றார். இதனால் இங்கு ராமர் சீதையுடன் லட்சுமணன் இருக்க அனுமான் வணங்கியபடி காணப்படுகிறார். இச்சன்னதியின் பின்புறம் அரச மரம் காணப்படுகிறது. இத்தலத்தில் திருமாலின் 3 வகையான கோலத்தினை காண முடிகிறது. இங்கு அமர்ந்த கோலமாக ஆதி ஜெகநாதர் உள்ளார். நின்ற கோலமாக பட்டாபி ராமர் வீற்றிருக்கின்றார். சயன கோலமாக ராமர் காட்சியளிக்கின்றார். 3 கோல காட்சியினை ஒன்றாக தரிசிக்கும் இடமாக திருப்புல்லானி அமைந்துள்ளது. புலவர் காலவர் கண்ணுவர் என 3 முனிவர்களும் இங்கு தவமிருந்து வாழ்ந்து வந்தார்கள்.
இவ்வாறு தவமிருந்து வருகையில் அசுரர்கள் அவர்களுக்கும் அவர்களின் தவத்திற்கும் இடையூறுகள் செய்தார்கள். இதனால் இம்முனிவர்கள் திருமாலிடம் முறையிட்டார்கள். திருமால் இங்கு அரச மரமாக அவதரித்தார். அசுரர்கள் இடைஞ்சல் விளைவித்த போது அவர்களை கொன்று முனிவர்களை காத்தருளினார். மகரிஷிகளின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பெருமாள் ஆதி ஜெகநாதராக காட்சி கொடுத்தார். திருமால் மரங்களில் அரச மரம் என குறிப்பிடுகின்றார். இங்கு அரச மரமே ஸ்தல விருட்சமாக உள்ளது. இம்மரம் இன்றும் காட்சியளிக்கின்றது. காலவர் முனிவரின் பற்றிய புராண வரலாறு நமது பதிவுகளில் உள்ளது. அவற்றினை கேட்டு கால முனிவரின் அரிதான வரலாற்றினை தெரிந்து கொள்ளுங்கள். இவ் அரச மரம் சக்தி வாய்ந்த மரமாக உள்ளது. மகாலட்சுமி இம்மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். மகரிஷியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பெருமாள் ஆதி ஜெகநாதராக காட்சி கொடுத்தார். தலைமை திருப்புள்ளானியாக கருதப்படுகிறது. பின்பு தாயார் பத்மாசனிக்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டது. திருப்புள்ளனை ஸ்தலத்துக்கு பல பெயர்கள் உள்ளது. புல்லாராணியம், ஆதிசேது புல்லனை, திருவனை, தர்ப்பசயனம், நலசேரு, இரத்தினகார சேஸ்திரம், சரணாகதி சேஸ்திரம், புல்லங்காது என்பதாகும். இங்கு இரண்டு பிரகாரங்கள் கூடிய அரை ஏக்கர் நிலப்பகுதியில் 120 அடி உயர ராஜகோபுரம் அமைந்துள்ளது. 18 புராணங்களில் ஆக்னேய புராணத்தில் 9வது அத்தியாயத்தில் இத்தலத்தினை பற்றி கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், ரகுவம்சம், மகாவீர சரிதம் போன்றவற்றிலும் இத்தலத்தினை பற்றி நாம் அறியலாம். பிற்காலத்தில் தோன்றிய புல்லை, அந்தாதி, திருப்புள்ளானி மாலை, தெய்வச் சிலையான ஸ்துதி, வாசன மாலை, புல்லானி பெருமாள் நலுங்கு போன்ற நூல்களில் இத்தலத்தினை பற்றி குறிப்புகள் உள்ளன. 108 தேசங்களில் இத்தலமே சரணாகதி ஸ்தலமாக பெயர் பெற்றது. கடலரசன், புல்லவர், கண்ணுவர், விபூஷன் போன்றவர்கள் இத்தலத்தில் ராமனிடம் சரணாகதியானதாக கூறப்படுகிறது. இங்கு 10 தீர்த்தங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. சக்கர தீர்த்தம், அம்ச தீர்த்தம், வர்ண தீர்த்தம், தர்ம தீர்த்தம், ஆதிசேது தீர்த்தம், தாமர தீர்த்தம் போன்றவை முக்கியமானதாக கருதப்படுகிறது. கிருஷ்ணர் மகாபாரத கீதையில் மரங்களில் நான் அரச மரம் என கூறியது இங்கு நிரூபிக்கும் வண்ணமாக அரச மரமாக அருள்பளித்து வருகின்றார். இக்கோயிலில் தீர்த்தம், மூர்த்தி, தலம் என்ற 3 சிறப்புகள் பெற்றியாக திகழ்கிறது. இத்தலம் புராணங்களையும் சரித்திரங்களையும் வழிபாடு செய்யும் சிறப்புகளை பெற்ற தலமாக தெரிகிறது. மேலும் ஆற்று நீர், குளத்து நீர், கடலில் என்ற 3 பெருமை சேர்க்கும் வகையில் இத்தலம் அமைகிறது. சங்கீத மூர்த்தியான தியாகராஜர், முத்துசாமி இவர்கள் இத்தலத்திற்கு வந்து பெருமானை சேவித்து இந்திரன் பெருமைகளை கீர்த்திகளாக பாடியுள்ளார்கள். பரத்வாஜ முனிவர் இங்கு வழிபாடு செய்துள்ளார். ஆதியில் பரபிரம்மே படைப்பு தொழிலினை செய்து வந்தார். பின்பு பிரம்மனை படைத்து படைக்கும் தொழிலினை ஒப்படைத்து படைக்கும் தொழிலினை மேற்கொள்ள சொன்னார். பிரம்மா தெற்கு நோக்கி புறப்படவே அப்போது பெரும் பிரகாசமான ஜோதி ஒன்று தோன்றி மறைவதைக் கண்டார். பின் அதனை பற்றி அறியவே அவ்ஜோதி அரச மரத்தில் இருந்து வந்ததாகவும் அங்கு ஜெகநாதர் இருப்பதாகவும் அசரீதி கேட்டது. அதன் அடியில் நாகப்பிரதிஷ்டை செய்து வழிபடுவதால் பிள்ளை வரம் கிடைக்கப்பெறுகிறது. இத்தலத்தில் ஸ்ரீராமன் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீ பவித்ர உற்சவம், ஆதி ஜெகநாதர் பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் விமர்சையாக திருவிழாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி, பொங்கல், வார சனி ஞாயிறு கிழமைகளில் போன்ற நாட்களில் கோயில் களை கட்டுகிறது. இத்தலம் ராமநாதபுரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கோயில் நடை திறப்பு நேரமானது காலை 7:30 பகல் 12:30 வரை, மாலை 4 இரவு 8:30 வரை நடை திறந்திருக்கும். இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் சேது சிமாசலா உள்ளது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் சேதுக்கரை காட்சி அளிக்கிறது. இவைகளை தவறவிடாமல் காணுங்கள். மேலும் ராமர் வில்லுண்ட கிணறு, தேவிப்பட்டினத்தில் 9 நவக்கரக கல் இவைகளும் காண்பதால் இங்கு வந்ததன் பலன் முழுமையாக கிடைக்கப்படுகிறது.